கடந்த ஆண்டு இதே நாளில் தமிழகத்தையே பதற்றத்தில் ஆழ்த்திய சம்பவம் நடந்தது. ஆழ்துளை கிணற்றுக்குள் 2 வயது சிறுவன் சுஜித் விழுந்த அந்த நாளின் ஓராண்டு நினைவு நாள் இன்று. இரண்டாயிரத்து 2019 ஆண்டு அக்டோபர் 25 திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகில் உள்ள நடுக்காட்டுப்பட்டியில் இந்த சம்பவம் நடந்தது. வீட்டின் அருகே செயல்பாடற்ற ஆழ்துளை கிணற்றில் 2 வயது குழந்தை ஒருவன் விழுந்த சோகம் நடந்தது. பிரிட்டோ ஆரோக்கியதாஸ், கலாமேரி தம்பதியின் இளைய மகன் சுஜித் வில்சன் சுமார் 600 அடி ஆழ ஆழ்துளை கிணற்றில் விழ அதிலிருந்து குழந்தையை மீட்க பெரும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. பல்வேறு பெருநிறுவனங்கள் தனிநபர்களின் உதவியுடன் குழந்தையை மீட்க அரசு மேற்கொண்ட முயற்சிகள் 80 மணி நேரத்துக்கும் மேலாக நீடித்தது. ஆனாலும் குழந்தையை உயிருடன் மீட்டு வர முடியவில்லை. அக்டோபர் 29 சுஜித் இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டது. அசாதாரண இழப்புக்கு பின் 1 வருடம் கழித்தும் சுஜித் வில்சனின் பெற்றோர் இன்னும் துயரத்திலிருந்து மீளவில்லை. ஆசை மகனை இழந்த பெற்றோருக்கு லட்சக்கணக்கில் அரசு சார்பிலும் அரசியல் கட்சிகள் தனிநபர்களாலும் வழங்கப்பட்டாலும் அதிலிருந்து 1 பைசா எடுத்து செலவு செய்யவும் மனமில்லை என்று கூறும் சுஜித்தின் தந்தை பிரிட்டோ மீண்டும் கட்டட வேலைக்கு திரும்பிவிட்டார். தாங்கள் இழந்த மகனை காசு பணத்தால் மீட்டு வர முடியுமா என்று கண்ணீர் வடிக்கிறார் சுஜித்தின் தாய். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுரேஷ்குமார்.